ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்தியன் ஜாகிரஃபி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலா பிளாட்டு இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஜாகிரஃபிக்கில் வந்து ஒரு 6 லேண்ட்ஃபார்ம் வந்து பிரிக்கிறோம். சரிங்களா, 6 விதமான லேண்ட்ஃபார்மாக வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன்ஸ் மவுண்டைன், இந்த டார்க் ப்ரௌன் ரீஜன் வந்து ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் நார்த்தன் பிளேன்ஸ், இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா, இந்த மூணு ரிவர் பாயக்கூடிய பகுதி வந்து கிரேட் நார்த்தன் பிளேன்ஸை நான் வந்து பிரிக்கிறோம். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலா பிளாட்டியூ, தேர்ட் ரீஜன் வந்து பெனின்சுலா பிளாட்டியூ பிரிக்கிறோம். ஃபோர்த்து வந்து இந்தியன் டெசர்ட், ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ், சிக்ஸ்த்து வந்து ஐஸ்லேண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவ், இந்த மாதிரி ஐஸ்லேண்ட்ஸ். இந்த மாதிரி 6 ஃபார்மாக நம்ம இந்தியாவுடைய ஜாகிரஃபிக்காக நம்ம வந்து பிரிக்கிறோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தாச்சு, அதேமாதிரி வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்தாச்சு, ஐஸ்லேண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெனின்சுலா பிளாட்டியூ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த டாபிக் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்குது, கல்வி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம வந்து பெனின்சுலா பிளேன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 லேண்ட் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெனின்சுலா பிளாட்டி தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஏரியாஸ் வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் ஃபிஷரி டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனின்சுலா பிளாட்டியாக இருக்குது. ஸோ மொத்த இந்தியாவுடைய நிலப்பரப்பில் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த பெனின்சுலா பிளாட்டி கவர் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்குது, 16 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஸோ நார்த் டு சவுத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1600 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த போர்ஷன் வந்து கவர் பண்ணுது. தென் அதேமாதிரி வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1400, சரிங்களா, அது வந்து 1600 அப்படிங்கிறது நார்த் டு சவுத் வரைக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பவுண்டரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேப்பில் பார்க்குறது அப்படின்னா இந்த பிளாட்டி ரீஜன்ஸ் அப்படிங்கிறது, இது கவர் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் அப்படிங்கிறது. இதனுடைய பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது, இந்த பகுதியோட நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது ஆரவல்லி ஹில், சரிங்களா. ஸோ ஆரவல்லி ஹில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி ரீஜனாக இருக்குது. தென் நார்த் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனாக, சரிங்களா, பார்த்தீங்கன்னா இது வந்து பண்டல்கண்ட், சரிங்களா, இந்த ரீஜன் பண்டல்கண்ட் இருக்கு, பல்ரகன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைமூர், ராஜ்மகா ஹில், சரிங்களா, இந்த போர்ஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த்து நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது இதெல்லாம் கவர் பண்ணுது. பல்ரகன் கவர் பண்ணுது, தென் கைமூர், தென் ராஜ்மகால் ஹில்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது. தென் ஈஸ்ட் வெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸ், சரிங்களா, ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது வந்து ஈஸ்டர்ன் கேட்ஸ் கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷனுடைய பவுண்டரி அப்படிங்கிறது, மொத்த பெனின்சுலா பிளாட்டியுடைய பவுண்டரி அப்படிங்கிறது. ஸோ ஆரவல்லி ரேஞ்சிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆரவல்லி நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரியாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நார்த்தன் பவுண்டரியாக வந்து பண்டல்கண்ட் இருக்குது. தென் ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கேட்ஸ், வெஸ்டர்ன் கேட்ஸும் ஈஸ்டர்ன் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பவுண்டரிஸாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆட்டிடியூட், அதாவது வந்து சீலிருந்து கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ ஹைட்டில் ஆவரேஜாக இருக்குது பார்த்தீங்கன்னா 600 மீட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து முன்னாடி வந்து பிளைன்ஸ் படித்தோம், கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக அதனுடைய மீன் சீ லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ 300-400 மீட்டர்ஸ் கூட தான் இருக்கும் உங்களுக்கு. பட் பிளாட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு வந்து ஹைலேண்டாக இருக்கும், அதாவது அப்லேண்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்லேண்ட் அல்லது ஹைலேண்ட் இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாட்டிஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஜென்ரலாக வந்து சீ லெவல்லேருந்து பிளாட்டிஸுடைய ஹைட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிளைன்ஸை விட. ஓகேங்களா, ஸோ ஹையஸ்ட் பீக் என்ன இந்த பகு, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக், இந்த பகுதியில் கூடிய ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி ஹில்ஸ், சாரி ஆனைமுடி பீக். இது வந்து 2695 மீட்டர் உடைய பீக்கோட லென்த் அப்படிங்கிருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் கேட்ஸில் ஆனைமலை, சாரி ஆனைமலையில் வந்து இந்த பகுதி இருக்குது, இந்த பீக் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, இதான் வந்து பெனின்சுலா பிளாட்டியிலே ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டுவேர்ட்ஸ் ஈஸ்ட் போகிற மாதிரி அந்த ஸ்லோப் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேப்பில் பார்த்தோம் பெனின்சுலா பிளாட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்மா. ஸோ இந்த பெனின்சுலா பிளாட்டியுடைய லேண்ட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டுவேர்ட்ஸ் ஈஸ்ட் போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோப்பாக இருக்காது, சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஓடக்கூடிய பெரிய மேஜர் ரிவர்ஸ் கோதாவரி இருக்குது, தென்க்கு வந்து கிருஷ்ணா இருக்குது, காவேரி, மகாநதி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸாக தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டியூ வந்து ஈஸ்ட் வே நோக்கி போகிறதுனால, சரிங்களா. இதில் எக்ஸப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா தப்தி மட்டும்தான், அந்த ரெண்டு ரிவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து ஏன் வந்து மேஜர் ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஈஸ்ட் நோக்கி போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இந்த பிளாட்டிஸோடைய ஸ்லோப் அப்படிங்கிறது டுவேஸ் ஈஸ்ட் இருக்கனால, சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து அப்படிங்கிறது இந்த போர்ஷனில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக வந்து பார்க்க போகிறது, ஸோ இந்த லேண்ட்ஃபார்மில் என்னெல்லாம் இருக்குது, இந்த டோபோகிராஃபியில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் பிளாட்டியூஸ், சரிங்களா, சீரீஸ் ஆஃப் பிளாட்டியூசஸ் இருக்குது. அதுபோக வந்து ஹில் ரேஞ்சஸ், இப்போ வந்து விந்தியா ரேஞ்ச் இருக்குது, சாத்புரா ரேஞ்ச் இருக்குது, வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஹில் ரேஞ்சஸ் இருக்குது. அதுபோக ரிவர் வேல்யூ, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான 3 டோபோகிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிசுலா பற்றி நம்ம பார்க்க முடியும், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா பிளாட்டியூஸ், சரிங்களா, இந்த பகுதியில் கூடிய
பிளாட்யூஸ் மட்டும் பார்க்க, பீடபூமி நம்ம தமிழ் சொல்லுவீங்க, ஸோ அதை மட்டும் பார்க்க போறோம். இதில் கூட ஹில்ஸஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ பார்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ், விந்தியா ரேஞ்சு, சார்பர் ரேஞ்ச், இதெல்லாம் வந்து நம்ம பார்ட் டூல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பிளாட்டிஸ் வந்து பார்க்க போறோம். இந்த பகுதியில் பிளாட்டிஸ் பார்க்க போறோம். ரிவர் வேலிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, ஒவ்வொரு ரிவர்ஸ் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இங்கே நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பிளாட்டிஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெனிசுலா பிளாட்டி வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிக்க போகிறோம். எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா நர்மதா ரிவர் டிபெண்ட் பண்ணி, வெஸ்ட் ஃப்ளோயிங் ஃப்ளோயிங் ரிவராக இருக்கக்கூடிய நர்மதா ரிவரை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சென்ட்ரல் ஐலாண்டு, அதாவது நர்மதா ரிவருக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படிங்கிறதும், அதனுடைய சவுத்தில் இருக்கிற பகுதி அப்படிங்கிறது டெக்கான் பிளாட்டியோ பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும். சரி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் இப்போ வந்து பிளாட்டியூஸ் இருக்குது. ஸோ சாரி, ஸோ பெனின்சுலா பிளாட்டி இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்னா, இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டியோ அப்படிங்கிறது. இதை வந்து ஃபேதராக மாதிரி டிவிஷன் ஆகும். இப்போ சென்ட்ரல் பிளாட்டியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்வா பிளாட்டியோ இருக்குது, தென் சோட்டா நாக்பூர் பிளாட்டியோ இருக்குது, தென் பல்லுகன் பிளாட்டியோ இருக்குது. சரிங்களா, அதேமாதிரி வந்து டெக்கான் பிளாட்டியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியோ, கர்நாடகா பிளாட்டியோ, தெலுங்கானா பிளாட்டியோ, இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்போம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நான் வச்சுங்க. ஸோ பெனின்சுலா பிளாட்டி நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று சென்ட்ரல் ஐலாண்ட், இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டியோ அப்படின்னா. ஸோ இந்த சென்ட்ரல் ஐலாண்டே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து சீரிஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் இருக்கும். அதேமாதிரி டெக்கான் பிளாட்டியோ நம்ம வந்து இந்த டிவிஷன் பண்ணி வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியோ, தெலுங்கானா பிளாட்டியோ, கர்நாடகா பிளாட்டியோ பிரிச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து டெக்கான் பிளாட்டியில் கூடிய அந்த டிவிஷன்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ஸோ சென்ட்ரல் ஐலாண்டோட ஃபஸ்ட் அவனுடைய லொக்கேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்வீன் த நார்த்தன் கேட்டன் பிளைன், சரிங்களா, இந்த வந்து நார்த்தன் கேட்டன் பிளைனும் நர்மதா ரிவருக்கும் இடையில வந்து இந்த போர்ஷன் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. ஸோ இதனுடைய வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது வந்து ஆரவல்லி ரேஞ்ச் கொடுக்கும். இதுக்கான ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது ராஜ்மஹால் ஹில் வந்து கொடுக்கும். சரிங்களா, இதான் வந்து நமக்கு சென்ட்ரல் ஹைலாண்டுடைய லொக்கேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் வந்து நான் பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். எக்ஸ்டெண்டட் பிட்வீன் த ரிவர் நர்மதா அண்ட் நார்த் கிரேட்டன் பிளைன். ஸோ ஆரவல்லி ஃபார்ம் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஐலாண்ட். சரிங்களா, தென் ஈஸ்டர்ன் எஜ் அப்படிங்க ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது ராஜ்மஹால் ஹில் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூட டிவிஷன்ஸ், இப்போ சென்ட்ரல் லைனோட டிவிஷன்ஸ் பார்க்கலாம். அதை என்னென்ன பிளாட்டியூஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால்வா பிளாட்டியூ. ஸோ இந்த போர்ஷன் அப்படிங்கிற மால்வா பிளாட்டியூ நமக்கு சப்போஸ் மேப்பில் வந்து அதை வந்து மார்க் பண்ண சொல்லலாம், அதனால் வந்து இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து வந்து பண்டர்கன் பிளாட்டியூ, தென் பாகல்கன் பிளாட்டியூ, தென் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, தென் பார்த்தீங்கன்னா மேவா. மேவா பிளாட்டியூ அப்படிங்கிறது இந்த ஆரவல்லியோடைய ஈஸ்டர்ன் போர்ஷனில் வரும் மேவா பிளாட்டியோ அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்திங்கன்னா சிலாங் பிளாட்டியோ. இது வந்து மேகாலய பிளாட்டியோன்னு சொல்லி போடுவோம். சில புக்கில் வந்து இதை தனியாகவே போட்டிருப்பாங்க. சரி, இதை வந்து இந்த சென்ட்ரல் எனக்கு சேர்த்தாமல் தனியாகவே இதை போட்டிருப்பாங்க. சில புக்கில் வந்து சேர்த்தியும் போட்டிருப்பாங்க. சரிங்க, நம்ம சேர்த்தியாக போட்டிருக்கேன். சரி, மேகாலய பிளாட்டியோ அப்படிங்கிறது வந்து தனியாக இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. சில புக்கில் வந்து ஈஸ்டர்ன் பிளாட்டியோன்னு சொல்லி சொல்லி போட்டு போட்டிருப்பாங்க. சில புக்கில் வந்து சென்ட்ரல் எனக்கு சேர்த்தியும் போட்டிருப்பாங்க. பட் இங்கே வந்து சேர்த்தியாக போட்டிருக்கேன். சரி, வந்து சிலாங் பிளாட்டியோன்னு சொல்லலாம், இல்லைனா மேகாலய பிளாட்டியோன்னு நம்ம சொல்லலாம் இதை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஸாக பார்க்க போகிறோம் நம்ம. இல்லைன்னா பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது. அவனுடைய லொக்கேஷன்ஸ் பார்க்க போகிறோம். தென் அதில் ஓடக்கூடிய ரிவர்ஸ், முக்கியமான ரிவர்ஸ் எதாவது பார்க்க போகிறோம். தென் அதனுடைய சாயில் டைப், சாயில் ராக் டைப், இதை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மால்வா பிளாட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இதனுடைய எந்த ரீஜன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் ஐலாண்டுடைய வெஸ்டர்ன் போர்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்வா ரீஜன் அப்படின்னு நமக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இதனுடைய பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆரவல்லி ரேஞ்ச், இன்னொரு பக்கம் வந்து பண்டல்கன் பிளாட்டியோ. சாரி, பார்த்தீங்கன்னா பண்ணர்கன் பிளாட்டியோ, தென் பார்த்தீங்கன்னா விந்தியா ரேஞ்ச், இதுக்கு இடையில வந்து இந்த மால்வா பிளாட்டியோ அப்படிங்கிறது. இது பெரும்பாலும் வந்து பிளாக் சைடு வந்து இந்த ஏரியா வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி இதில் ஒரு ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்று வந்து சாம்பல், தென் பெட்வா, கென். இந்த மூணு ரிவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய முக்கியமான ரிவர்ஸாக இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மால்வா பிளாட்டியோ. ஜஸ்ட் ஒரு மூணு நாள் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் நமக்கு போதுமான. சரிங்களா, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது, அதில் அதனுடைய ராக் டைப்பு இல்லை சாயில் டைப் என்னங்கிறது, அதில் ஒரு ரிவர்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, இதே போதுமானது தான். ஸோ மூணு நாலு பாயிண்ட் போதுமா. அடுத்து பிளாட்டியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஐலாண்டுடைய நார்த்தன் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டியூ தான் வந்து பண்டர்கன் பிளாட்டியோ அப்படிங்கிறது. இது வந்து இந்த நார்த் கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்குங்களா, கீழே அது ஒட்டியே இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப் யமுனா ரிவர், யமுனாவுடைய சவுத் போர்ஷனில் இருக்கக்கூடியது. இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபார்பிக் அண்ட் இக்னீசியஸ் ராக் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இக்னீசியஸ் ராக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த எர்த்குவேக்லேருந்து வரக்கூடிய இந்த லாவாக்கெல்லாம் அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இக்னீசியஸ் ராக் அப்படிங்கிறது. மெட்டாபார்பிக் ராக் அப்படிங்கிறது வந்து இப்போது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ராக் வந்து ப்ரெஷர் அதிகமாக ஆகி வரக்கூடிய ராக் அப்படிங்கிறது மெட்டாபார்பிக். இது வந்து செடிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இக்னீஷாகவும் இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸஸ் என்னென்ன படிக்கிறப்ப வந்து இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு சைக்கிள் இருக்குது, அதை வச்சு சொல்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு முடிச்சுங்க. மெட்டாபார்பிக் ராகும் இக்னீசியஸ் ராகும் சேர்ந்து தான் வந்து இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கும்.
அது போக பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் வந்து உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இந்த ரெண்டு பகுதி கவர் பண்ணக்கூடிய ஏரியாவை வந்து இந்த பன்னகன் பிளாட்டியோ அப்படிங்கிறது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட நார்த்தன் பகுதியில் வந்து அலுவலிய சாய் வந்து டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னவங்களுக்கு இது வந்து நார்த்தன் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால இதோடைய நார்த்தன் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா யமுனானால உருவாக்கக்கூடிய அலுவலிய சாயல் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஃபெர்டைல் லேண்டாக இருக்கும். ஓகேங்களா. அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஓடக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்வா, தாஷன், கென் இந்த மூணு ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் ஓடக்கூடிய ரிவர்ஸாக இருக்குது பண்டகன் பிளாட்யூஸில். ஓகேங்களா. ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ராக் அப்படிங்கிறது மெட்டாபாபிக் ராக் இருக்குது, இக்னீசியஸ் ராக்காக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இதோட நார்த்தன் போர்ஷன்ல அப்படிங்கிறது அலுவலி சாயல் வந்து கங்காவும் யமுனா டெபாசிட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாககன் பிளாட்யூ அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப் மைக்கேல் ரேஞ்ச் பெரும்பாலும் வந்து மத்திய பிரதேஷ்குள்ள வரக்கூடியது வந்து பாககன் பிளாட்யூ அப்படிங்கிறது. ஸோ எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்க, ஸோ இது வந்து 2 ஹவர்ஸ் வந்து சென்ட்ரல் ஐலாண்டோட ஈஸ்டர்ன் போர்ஷன்லாம் வந்து இந்த பாககன் பிளாட்யூ அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து முக்கியமான ரிவர் அப்படிங்கிறது சோன் ரிவர், கங்காவுடைய முக்கியமான ஒரு ட்ரிபியூட்டியாக இருக்கக்கூடிய சோன் ரிவர் வந்து இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு கூடிய ரிவராக இருக்கு. இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தார்வார் அண்ட் கோன்வானா ராக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தார்வார் ராக் அப்படிங்கிறது நிறைய மினரல்ஸ் இருக்கக்கூடிய ராக். சரிங்களா, நிறையா வந்து மினரல்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து ஜிங்க், அயன் இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்கக்கூடிய ராக் வந்து தார்வார் ராக் அமைக்குது. கோன்வானா ராக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கோல், சின்ன கோல் டெபாசிட் அப்படிங்கிற இந்த ராக்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்க ஆக்சுவலி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மைன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ கோல் டெபாசிட் அப்படிங்கிறது இந்த ராக்ல அதிகமாக இருக்கும். இது வந்து தான் ஓல்டஸ்ட் ராக் இது. சரிங்களா, கோன்வானா ராக் அப்படிங்கிறது பொதுவாக வந்து பிளாட்டிஸ்ல இருக்கிற எல்லா ராக்குமே ரொம்ப ஓல்டஸ்டானதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ராக் ஃபார்மேஷன் வந்து தெளிவாக தெரியும் உங்களுக்கு. ராக் ஃபார்மேஷன் பற்றி படிக்கிற பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ராக் வந்து எந்தெந்த இயரில் உருவாக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மினரல் சோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அது போக பார்த்தீங்கன்னா இந்த பாககன் பிளாட்யூ பொறுத்த வரைக்கும் இட் செப்பரேட் த கங்கா பேசின் ஃப்ரம் மகாநதி பேசின். இப்போ வந்து கங்கா பேசின் இருக்குங்களா. ஸோ கங்கா பேசினையும் மகாநதி பேசினையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஒரு பிளாட்யூ, ஒரு அப்லேண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாககன் பிளாட்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பாககன் பிளாட்யூ போதுமானது. அடுத்து சோடநகர் பட்டியும் சரிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, சோடநகர் பட்டியும் ரொம்ப ஃபேமஸானது கூட இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதி ஜார்க்கண்ட் ஒட்டி இருக்கும். சரி, ஜார்க்கண்ட் ஒரு பகுதி பெரும்பாலும் இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜரிஸ் இல்லை ஜஸ்ட் அட்ஜசன் பகுதியாக இருக்கக்கூடிய சோடநகர் பிளாட்யூ அப்படிங்கிறது. இதில் ஓகே முக்கியமான ரிவர்ஸ் அப்படிங்கிறது தாமோதர், சுபர்ணரேகா, கோல் அண்ட் பார்கர். இந்த 4 ரிவர் முக்கியமான ரிவர்ஸ் ஆக்சுவலாக நிறைய வருது. இதில் ரொம்ப முக்கியமானது தாமோதர். சரிங்களா, சோடநகர் பகுதியில் வரக்கூடிய வந்து தாமோதர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிவர். ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த தாமோதர் ரிவர் என்ன பண்ணுது அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிளாட்டிஸ் வந்து டிவைஸ் பண்ணுறது. இந்த சோடநகர் பிளாட்டியில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சி பிளாட்டியூ. இதனுடைய இந்த தாமோதர் ரிவர் கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய வந்து ராஞ்சி பிளாட்டியூ அப்படின்னா இதனுடைய நார்த் பகுதி அப்படிங்கிறது ஹசாரிபாக் பிளாட்டியூ. ஸோ இந்த ரெண்டு பிளாட்டியூஸை வந்து இந்த தாமோதர் ரிவர் அப்படிங்கிறது பிரிக்குது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நான் வச்சுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நார்த் ஈஸ்டர்ன் எஜ் அப்படிங்கிறது ராஜ்மஹால் ஹில் இருக்கும். ஸோ இதோட நார்த் ஈஸ்டர்ன் எஜ்ஜில் வந்து அப்படின்னா ராஜ்மஹால் ஹில் அப்படிங்கிறது இருக்குது. இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓஸ் அண்ட் கோல் டெபாசிட் ஆனக்கூடிய ரொம்ப ஒரு பகுதி இது. நீங்கள் சொல்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகாலயா பிளாட்யூ. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான். ஸோ மெகாலய பிளாட்யூ வந்து சென்ட்ரலைசன் கூறிய வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து தனியாக ஈஸ்டர்ன் பிளாட்யூஸ் வந்து தனியாக நீங்கள் கொண்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்க சென்ட்ரல் ஐலாண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது இந்த காரோ ராஜ்மஹால் கேப் அப்படிங்கிறது. ஸோ காரோ ஹில்லுக்கும் ராஜ்மஹால் இதுக்கும் ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் தான் வந்து இந்த ஈஸ்டர்ன் பிளாட்யூஸ் அப்படிங்கிறது பிரிக்கக்கூடிய ஒரு ரீஜன் கேப்பாக இருக்குது. ஸோ இதோடைய வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டரோட ஒட்டிருக்கக்கூடியது இந்த இந்த சிலங்கா பிளாட்யூடைய மெகாலய பிளாட்யூ. என்னுடைய பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்க வெஸ்டர்ன் பவுண்டரி அப்படிங்கிறது பங்களாதேஷ் ஒட்டி இருக்கக்கூடியதாக இருக்குது. சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஈஸ்டர்ன் இமாலயாஸில் பூர்வாஞ்சல் நம்ம சொல்லுவோம் அதை. ஸோ அதில் கூடிய காரோ, காசி இந்த ரிவர்ஸ்லாம் வந்து சாரி இந்த ஹில்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சவுத்து எஜ்ஜஸ்ஸாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிலாங்கில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்டாக இருக்குது. சரிங்களா, சிலாங் அப்படிங்கிறது ஹையஸ்ட். அடுத்து இன்னும் முக்கியமான பார்த்தீங்கன்னா இதே மெகாலய பிளாட்டியில் இருக்கக்கூடிய காசியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சிறபுஞ்சி அண்டு மௌசின் தான் இந்த ரெண்டு பகுதி இருக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க ஃபேக்ட் பேஸ்ட் ஒரு பாயிண்ட். கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எந்த ஹில்ஸில் வந்து இந்த லொக்கேட் ஆகிருக்குது அப்படிங்கிற சிறபுஞ்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஐலாண்ட்ஸில் வரக்கூடிய பிளாட்டியூஸ்க்கான ஒரு ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படிங்கிறது பல சீரீஸ் ஆஃப் பிளாட்யூஸ் சேர்ந்தது சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படிங்கிறது. பட் டெக்கான் பிளாட்யூ அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளாட்யூ தான். பட் நம்ம அதை வந்து கன்வீனியன்ட்டாக நம்ம டிவிஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதை டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அங்கே வந்து சீரீஸ் ஆஃப் பிளாட்யூஸ் இருக்கும், இது வந்து ஒரே பிளாட்யூ தான். பட் நம்ம இதை வந்து உள்ள வந்து இன்டீரியர் நம்மளுக்கு மகாராஷ்டிரா பிளாட்யூ, கர்நாடகா பிளாட்யூ நம்ம வந்து டிவிஷன் மட்டும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாட்யூஸ்ல இது வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளாட்யூ ஆஃப் ரீஜன் வந்து நமக்கு வந்து டெக்கான் பிளாட்யூவாக இருக்குது. தென் இதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். சரி, இதோட ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இதனுடைய போர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதோடய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா. மொத்த பெனின்சுலா பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா 16 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம சொன்னோம் நம்ம. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிற இந்த டெக்கான் பிளாட்டியோ வந்து கவர் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்குது. ஸோ இதோடைய ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 500 to 100 meters வந்து எபோ சீவில் இருக்கும். ஆக்சுவலாக சென்ட்ரல் ஹைனோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் டெக்கான் பிளாட்டியோவில் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து அதிகமாக இருக்கும். சாரி, சீ லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃப்ரம் 500 to 100 meters எபோ சீ லெவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. சாரி, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுண்ட்ரி பார்த்துடலாங்க. ஸோ வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து டெக்கான் பிளேட்யூஸ். ஸோ இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து டெக்கான் பிளேட்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய ஈஸ்டர்ன் சைடு பார்த்திங்க ஒன் ஆஃப் த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கேட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து தாஜ்மஹாலில் வரைக்கும் சரிங்களா. ஸோ இந்த போர்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸ்டர்ன் கேட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய ஒன் ஆஃப் த சைடாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆம் அதாவது இதோடைய நார்த்தன் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்புரா ரேஞ்ச். சாத்புரா ரேஞ்ச் இருக்குது. தென் அதனுடைய கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா ரேஞ்ச், தென் வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ், தென் வந்து மகாடியோ ஹில்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நார்த்தன் பவுண்ட்ரியை ஃபார்ம் பண்ணுது சரிங்களா. தென் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் கேட்ஸ், இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கேட்ஸ், இன்னொரு பக்கம் வந்து சீரீஸ் ஆஃப் ஹில்ஸஸ் சரிங்களா. வந்து ஒவ்வொரு ஹில்ஸஸும் சேர்ந்து சீரீஸ் ஆஃப் ஹில்ஸஸ் சேர்ந்து வந்து இவனுடைய நார்த்தன் பவுண்ட்ரி அப்படிங்கிறது கவர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இந்த பிளாட்டிஸோடைய பவுண்ட்ரி அப்படிங்கிறது, டெக்கான் பிளாட்டி பவுண்ட்ரி அப்படிங்கிறது. அடுத்து வந்து டிவிஷன்ஸ் பார்க்கலாங்க. ஸோ டிவிஷன் டெக்கான் பிளாட்டியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியோ, தென் வந்து பண்டல் சாரி கர்நாடகா பிளாட்டியோ, தெலுங்கானா பிளாட்டியோ, தென் தண்டகானிய பிளாட்டியோ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிவிஷன் பண்ணுறோம் நம்ம. இல்லை ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா பிளாட்டியோ பார்க்கலாம். இது வந்து நார்த்தன் போர்ஷன், டெக்கான் பிளாட்டியோடைய நார்த்தன் போர்ஷனாக வந்து இந்த போர்ஷனுக்கு. இதில் முக்கியமாக உங்களுக்கு வந்து டெக்கான் ட்ராப் அப்படிங்கிறது சரிங்களா. நான் இந்த இடத்துல நான் டெக்கான் ட்ராப் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாவா வார ஃபார்ம் ஆனது இப்போ வழக்கணும் இருக்குதுங்களா, அதுலேருந்து வெளியே வரக்கூடிய பகுதி நம்ம லாவான்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த லாவாவாக சாரி ஃபார்ம் ஆனது அப்படின்னா டெக்கான் ட்ராப் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ், கோதாவரி, பீமா, கிருஷ்ணா, இந்தமாதிரி ரிவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா பிளாட்டி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லை சாயில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயை கவர் பண்ணப்பட்டது, அது காட்டன். ஆக்சுவலாக பிளாக் சாயில் தான் அதிகமாக காட்டன் வரும். ஸோ அந்த சாயில் வந்து இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா பிளாட்டியோ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பிளாட்டியோ. இதுக்கு வந்து அனதர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா மைசூர் பிளாட்டி நம்ம சொல்கிறோம். இது வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்நாடு, இன்னொன்று வந்து மைடான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறோம். இந்த ரெண்டுக்குமான கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்நாடு அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஹில் ரீஜன்ஸ் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும், டென்சியான ஹில் ரீஜன்ஸ் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கும். பட் வந்து மைதான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் பிளைன்ஸ் அதிகமாக, ரோலிங் பிளைன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப் டவுன் போகிற மாதிரி என்ன பிளைன்ஸஸ் இருக்குது. அதாவது பிளாட்டிஸ் ஜென்ரலாக பிளாட்டிங்கன்னா இந்த பிளாட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் அதாவது சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சின்னதாக போகும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் ரெண்டும் வந்து நீலகிரிக்கிட்ட மெர்ஜ் ஆகும் சரிங்களா. ஸோ அதோட வந்து அந்த பிளாட்டிஸ் வந்து ட்ராப்பர் ஆகிருக்கும். அது அந்த பாயிண்ட்டு நான் வச்சுக்கேன். இது வந்து அந்த கர்நாடக பிளாட்டிஸ் கிட்ட வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா பிளாட்டியூ சரிங்களா. ஸோ தெலுங்கானா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆவரேஜ் எலிவேஷன் அப்படிங்கிறது 500 to 600 meters வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். ஒன்று வந்து கோதாவரி, தென் வந்து கிருஷ்ணா அண்ட் பென்னார். இதில் முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அதிகமாக பிளைன்சஸ் வந்து பார்க்க முடியும். பிளாட்டிஸாக இருந்தாலுமே கூட இந்த பகுதி வந்து பிளைன்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனாலேயே வந்து இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளைன்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரியாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் பிளைன்ஸ் டிவைடட் டு கேட்ஸ் அண்ட் பீனி பிளைன்ஸ். ஸோ பீனி பிளைன்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமமான பகுதி உருவாகிறது அப்படிங்கிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஸஸ் இருக்கும், சின்ன சின்ன மலை தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து அதிகமான ராக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தார்வாரா ராக்ஸ் அண்ட் கோல்வானா ராக்ஸ் இந்த பகுதி வந்து சேர்ந்துருக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்னதில் உங்களுக்கு வந்து கோல்வானா ராக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கோல் ஃபீல்டு வந்து அந்த பகுதி அதிகமாக இருக்கும், முக்கியமாக கோதாவரி வேல்யூஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து தெலுங்கானா பிளாட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் தெலுங்கானா பிளாட்டியை பற்றி பேசுகிற பண்ணுன்னா முக்கியமாக இந்த ரிவர்ஸ் பேசணும், கோதாவரி கிருஷ்ணா பெண்ணார் இந்த ரிவர்ஸ் வந்து பேசி அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளாட்டியோ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஒடிசா இந்த பகுதியில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது அப்படிங்கிறது தந்தகானிய பிளாட்டியோ அப்படிங்கிறது. இது வந்து பெரும்பாலும் இக்னீசியஸ் அண்ட் மெட்டபாலிக் ராக்ஸஸ் வந்து இருக்கக்கூடியது. முக்கியமாக வந்து இந்திராவதி மகாநதி இந்த ரிவர்ஸஸ் வந்து இந்த பகுதியில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த பிளாட்டிஸில் வந்து இந்திராவதி மகாநதி இந்த ரெண்டு ரிவர்ஸ் வந்து இந்த பகுதியில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் வந்து மேப்பிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இது ஓகேங்களா. மற்றபடி வந்து ஃபேக்டர் நமக்கு பேசுகிற ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த பிளாட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் இதனுடைய பலன்கள் என்ன அப்படி இதில் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது மெயின்ஸுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ். ஸோ நமக்கு இந்தியாவுடைய அயன்ஸ், ஜிங்க், இந்த மாதிரி பெரும்பாலான
மினரல்ஸ் பேஸ்டான மைன்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான் அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஏன்னா வந்து முக்கியமான காரணம் இது வந்து ஓல்டஸ்ட் ராக் ரீஜன். ஸோ நம்மளுடைய பாறைகள்லேயே வந்து ரொம்ப வந்து பழமை வந்து பகுதிகள் இந்த பகுதியில் இருக்கிறனால நமக்கு மைன்ஸ் ஆகட்டும் இல்லை கோல் ஆகட்டும் இந்த ரெண்டுமே வந்து நமக்கு இந்த பகுதி தான் அதிகமாக இருக்கும். ஸோ கோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோட்டநாகூர் பிளாட்டியோ தென் பந்தர்கான பிளாட்டியோ கோதாவரி வேலி இங்கே பார்த்தீங்கன்னா கோல் டெபாசிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடச்சிட்ருக்கு. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அந்த ராக்ஸஸ் மார்பிள் கிரைனைட்டு சாண்ட் ஸ்டோனு ஸ்லாட் இந்த மாதிரியான விஷயம் நமக்கு வந்து லார்ஜ் ரிசர்வே வந்து இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிறதா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நார்த் வெஸ்டர்ன் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பிளாக் சாயில் காட்டன் வரதுக்கான பிளாக் சாயில் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா பிளாட்டி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு காட்டன் வரக்கூடிய பிளாக் சாயில்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அதாவது லாவா வர ஃபார்மான ஒரு பிளாக் சாயில் அது அது அதனால தான் நமக்கு காட்டன் உற்பத்திங்கிறது அந்த அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேஞ்சஸ் ஹில்ஸஸ் இருக்குங்களா. ஸோ ஹில்ஸஸ் அதனுடைய மலை தொடரில் வந்துன்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் போடப்படுது. ஸோ இந்தியாவில் வந்து டீ காஃபி ரப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கேட்ஸ் வெஸ்டர்ன் கேட்ஸ் இந்த பகுதியில் நம்ம கிடைக்குது இல்லையா. ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் நமக்கான நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிம்பர் இல்லைன்னா வந்து மெடிசினல் பிளான்ட்டு ஸோ ஃபயர்வுட்டு மெடிசினல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபாரஸ்ட்னு கிடைக்கிறதா இருக்குது. சரி அப்போ லார்ஜ் கட்டி ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலா பிளாட்டி நமக்கு கிடைக்கிறதா இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில் ரிசார்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து ஐ மீன் நம்ம பார்ட் டூவில் நம்ம பார்ப்போம் அதே என்னென்ன விதமான ஹில்ஸஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் என்ன அப்படிங்கிறத பட் இங்கே நம்ம சிக்னிஃபிகன்ஸாக அதை சேர்த்து சொல்லிடுறோம் நம்ம ஓகேங்களா. ஸோ வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபு இந்த மாதிரியான அப்புறம் வந்து மகாபலேஸ்வர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரெசார்ட்டாக இருக்குது நமக்கு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அது நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பிளேஸாக பார்க்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெனின்சுலா பிளாட்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு வந்து மினரல்ஸ் கிடைக்குது கோல் கிடைக்குது அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸஸ் வந்து ரிசர்வ் இருக்குது அப்புறம் வந்து பிளாக் லாவா சாயில்னா நமக்கு வந்து காட்டன் வந்து அதிகம் உற்பத்தி பண்ணப்படுது அப்புறம் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் டீ காஃபி ரப்பர் கிடைக்குது தென் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது தென் டூரிசம் அது சம்மந்தமாக நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்ட் ஒன்னு நம்ம பார்க்குறது பார்ட் டூவில் வந்து அந்த ஹில்ஸஸ் வந்து பார்க்கலாம்.